கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் கால தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு சந்தோஷமே மன மகிழ்ச்சிங்கிற தலைப்பில் நாம் சிந்திப்போம். உண்மையான சந்தோஷம் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். நம்மளுடைய குணத்தினால் மட்டுமல்ல, நமக்குள் கிறிஸ்து இயேசு நிறைவாக இருக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம் நமக்குள் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதின அதிகாரம் பிலிப்பி 4:4 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் ஊழியத்து நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிறைச்சாலையிலிருந்து இந்த பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சப விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார், சந்தோஷமாய் இருங்கள். இந்த விசுவாசிகள் பவுளை பார்த்து சோர்ந்து போகாதபடி, கவலைப்படாதபடி, பின்வாங்கி போகக்கூடாதுங்கிற பின்வாங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க மன வேதனை படக்கூடாதுங்கிறதுக்காக சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி இந்த நிருபத்தை எழுதுகிறார். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு கூட மற்றவங்களுக்கு வர்ற பாடுகளை குறித்து, ஐயோ நமக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வருமோ அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 5:12 நாம் வாசிப்போம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு இப்படியாக சொல்கிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் பாடுகள் இருக்கும். என்னுடைய நாமத்தினால நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், அவமானப்பட வேண்டியதாக இருக்கும், நிந்தனை எல்லா கஷ்டங்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சந்தோஷப்பட்டு நீங்கள் களி கூறணும். இந்த கஷ்டத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளை கூட அப்படியாக துன்பப்படுத்தினாங்க. அவங்க துன்பத்தில் கூட மத்தியில் கூட ஆண்டவரை கடந்து போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆண்டவரை விசுவாசத்தில் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக சந்தோஷப்பட்டு அந்த கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு அப்படியாக சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள்லாம் இருக்கும், இதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இங்கே இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்ய பலன் இல்லை, ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பெண்களாக இருக்கிற நம்ம இந்த உலகத்தில் வர்ற கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஊழிய செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம், ஊழியத்தில் போகிற இடங்களில் இருக்கிற இடங்களில் நிறைய பாடுகள் பிரச்சனைகள் வரலாம். அல்லது ஒரு வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம், குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நிறைய பாடுகளும் கஷ்டங்களும் அவமானம் நிந்தனை இப்படி நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கூட இந்த சீசர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை, நமக்கும் இது பரலோகத்தில் பலன் இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பலனை அடையாமல் இந்த முன்னோர்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே வாழும் பொழுது அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவங்கப்பட்ட கஷ்டங்களை போல நம்ம படலை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது இதை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவரை பற்றி நம்ம ஆண்டவருக்கு பின்வாங்கி நம்ம போயிடக்கூடாது. இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கும். இங்கே நம்ம கஷ்டப்பட்டாலும் பரலோகத்தில் பலன் இருக்குங்கிற அந்த விசுவாச நம்பிக்கையோடு தேவனுடைய பிள்ளைகள் பெண்களாக இருக்கிற நாம் கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, 1 Thessalonians 5:16 நாம் வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். நன்மை வந்தால் மட்டும் பெண்களாக இருக்கிற நாம் சந்தோஷப்படாமல் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள நம்ம சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவர் நமக்காக எவ்வளவோ கஷ்டங்களை பாடுகளை அனுபவித்து கொண்டு இந்த பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்து நமக்காக கஷ்டப்பட்டாரு. அப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுத்துருக்கிறபடினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். எதை குறித்து நம்ம கவலைப்படாதபடி ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பாரு. அது மாத்திரம் இல்ல, 1 Peter 4:13
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்து இந்த உலகத்தில் நிறைய பாடுகள் பட்டிருக்கிறாரு. நமக்காக இவ்வளோ பாடுகளை கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. அவர் பாடுகளில் நம்மளும் இந்த உலகத்தில் பங்காளிகளாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட கஷ்டம் அவர் நாமத்தினால நமக்கு வருகிறதுன்னு சொன்னால் அதை சோர்ந்து போகாதபடி கிறிஸ்துக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பரலோகத்தில் நமக்கு பலன் இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில் நம்ம ஓடக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படியாக நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மளை பலப்படுத்துவார், நமக்கு உதவி செய்வார், நன்மை செய்வார். ஆண்டவர் தாமே ஆசீர்வதி தருவாராக. ஆமென்.